என்ன பாக்குறீங்க? இன்னைக்கு இந்த விவசாய நிலத்துக்கெல்லாம் கிடைக்கிற சலுகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிக்கும். அன்னைக்கு விவசாயம் பண்ற எல்லா விவசாயியும் விவசாயம் பண்றத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிப்பான். அன்னைக்குதான் இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பல கோடி சம்பாதிக்கிற கார்பெட்காரன் இந்த விவசாயம் பண்ண உள்ள வருவான். அவன் வச்சுக்கிற பணத்தை வச்சு பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வாங்குவான். அந்த நிலத்துக்கு வேலை செய்யறதுக்கு இன்ட்ரி வச்சு ஆளை தேர்ந்தெடுப்பான். 3 மாசம் 6 மாசம் விளைய வேண்டிய பயிரை கெமிக்கல் யூஸ் பண்ணி 1 மாசத்துல விளைய வைப்பான். அந்த விளைய வச்ச பயிரை 40 ரூபா 30 ரூபா விற்கிற அரிசிய நான் 15 ரூபாய்க்கு தரேன் 20 ரூபாய்க்கு தரேன் சொல்லி மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிப்பான். இதையும் மக்கள் ஆசையை நம்பி வாங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. எப்ப இந்த விவசாய நிலம் எல்லாமே கார்பரேட் கண்ட்ரோல்ல உள்ள வருதோ அப்பதான் 1 கிலோ அரிசி 6000-7000 விற்க ஆரம்பிப்பான். அன்னைக்கு இருக்கிற ஏழை விவசாயம் எல்லாமே பட்டினியை கடந்து சாக ஆரம்பிப்பான். காசு வச்சுக்கிறவன்லாம் அந்த அரிசியை வாங்கி சாப்பிடுவான். அவனும் ரொம்ப நாள் வாழமாட்டான். ஏன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்த பயிர் வந்து சீக்கிரம் அவனும் செத்து போயிடுவான். அன்னைக்கு கார்பரேட் கொடி கட்டி பறக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் நெஞ்ச நிமித்தி மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா வாழ்றதை விட்டுட்டு கோழத்தனமா தற்கொலை பண்ணிட்டு செத்து போன கூத்தாடி இன்னைக்கு ஸ்டேட்டஸா வச்சு கொண்டாடுற தரங்கட்ட சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்க நாமும் இன்னைக்கு டெல்லியில விவசாயத்துக்காக போராடிட்டு இருக்க மக்களை நினைக்க மறந்து போயிட்டோம். இன்னைக்கு டெல்லியில அவங்க சுயநலத்துக்காக போறனாலும் மக்கள் போராடினாலும் நாளைக்கு நம்ம சாப்பிட போற ஒருவேளை சாப்பாட்டுக்காக போராடுறாங்கன்றத நம்ம மறந்துட வேணாம்.